இஸ் ஒன் ஆஃப் த ரியலி குட் ஃபிலிம்ஸ் தட் ஹவ் டன். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு கிவ் மை தேங்க்ஸ் டு ஜம்போ சினிமாஸ் அண்ட் டைரக்டர் எல் சுரேஷ் ஃபார் புட்டிங் ஹிஸ் ஃபேத் இன் மீ அண்ட் கிவிங் மீ அ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் இன் திஸ் ஃபிலிம். I have to say, in the padatla actually work panamode, because most of this film is dependent on special effects and music, ange work panamode we didn't know what the final result is going to be. Adnala and the trailer paakamode and also to see the two promo songs today was mind blowing. Thank you, it was really really good, and I'm very proud to be part of this film. Thank you so much. 2012 la irundhu nadichit irukiren. அப்போ இருந்து நான் சந்தித்ததில் மிகச்சில நல்ல மனிதர்களில் சுரேஷ் சார் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன் நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, ஒரு புது நடிகர் படத்தில் நடிக்க வந்தாலும் சரி, ஒரு பெரிய வளர்ந்த நடிகர்கள் நடிக்க வந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதாகட்டும், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதாகட்டும், அவங்க பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதாகட்டும், அவங்கக்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதாகட்டும், எல்லார்ட்டையுமே முழு கதையும் சொல்கிறதாகட்டும், அந்த ஒரு முக்கியத்துவம் வந்து சுரேஷ் சார்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மிகச்சிறப்பான விஷயம். அந்த முக்கியத்துவத்தை எனக்கு ரொம்ப வருஷமாக கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா சுரேஷ் சார் வந்து முதல்ல வந்து ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதை பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப எளிமையான, ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சாமானிய மனிதனை பற்றின ஒரு கதை. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அது. அது வந்து படப்பிடிப்புக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீயா டூ பண்ணுறதா சொன்னாங்க. அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் இங்கேருந்து அங்கே. அதே மாதிரி தான் அந்த படத்தில் எந்த அளவுக்கு அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரோ, இந்த படத்தில் வந்து அந்த கமர்ஷியல் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காமெடி ஆகட்டும், படத்தில் லவ் ஆகட்டும், அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி சுரேஷ் சாரோட முயற்சி என்னன்றது எனக்கும் தெரியும். ஒரு மிகச்சிறந்த முயற்சியாளர் அவர். கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளருக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. போட்டிருந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. லேட்டாக வரல, ஷூட்டிங்லேருந்து பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ யா, தேங்க்யூ. பக்கத்தில் ஏவிஎம்லேயே ஷூட் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் க்ளோஸில் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ. நியா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நாட் அ ரிவெஞ்ச் ஃபுல் பாம்பு படம், பட் இட் ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இன்வால்வ்ட் இன் தி ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் நாட் லவ் ஸ்டோரி, ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய இட்ஸ் லைக் அ லவ் த்ரில்லர் ஆனால் சொல்லலாம், வித் ஸ்னேக் கான்செப்ட். ஸோ ஐ திங்க் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஷூட் பண்ணும்போது. நான் நினச்சி அவ்வளோ ஈஸியாக இருக்கலாம், ஒரு கேரக்டர் தானே நான் சொல்லிட்டு. ஆனால் டெக்னிக்கலி அங்கே போகும்போது சிஜி, நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது, மேக்கப் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னென்னோ பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க், அண்ட் அஃப்கோர்ஸ் சுரேஷ் சார் பீங் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஐ எம் part of this project, and thanks Jumbo Cinemas for making this happen. And of course, talking about my co-star Jay, 10 varshathukku appuram after Vamanan we are together again in this film as a pair. It was a beautiful feeling to reunite with my co-star and share the screen space. Oru pada vandu Varu Sharad Kumar, so she's like a friend, more like a friend. So first time vandu oru friend kuda vela eppadi pandradhu, oru jolly a irundhathu set la. And of course Catherine, it's my first time I'm working with her as well, so it was really sweet and wonderful to share a screen space with her. And of course music paatha, you know, you all have seen the music, she's done a fabulous job, Shabir. And this is also a musically challenged film. In the padathukku vanda nariya RR ella thevaipadum, so I think it's a huge team with a huge setup. I should thank all the assistant directors who have worked hard behind this screen, the other team, and of course master action master avanga vande enak enno paavadale edho action sequence la panna vechirukanga.
The lot of things I have a memory with this film. Original palm vandu ennoda mele irundhathu avanga sollala engalukku ella secret ah da poittu irundhathu yaarne palm nariya vishayangal paathirukku shooting time la. So I think it was a great experience for me. Something like this indha maadhiri oru pada pandrathu vandu once in a lifetime la sonna indha maadhiri adikadi panna mudiyadhu because it's a very difficult film to be made. So oru palm padam neenga paakringa CG ella ellarume ஈஸியா சொல்லிடுவாங்க சிஜி அவ்வளோ இது இல்லை இதுல இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபார் பெஸ்ட் ஒர்க் தட் ஐவ் சீன். நான் நிறைய பாம்பு படங்கள் பார்த்துருக்கேன். தே ஹவ் மேட் திஸ் ஹோல் சிஜி லுக் ஸோ ரியல். யூனோ இட்ஸ் வே பியாண்ட் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி சிஜிக்கு, பட் த ரிசல்ட்ஸ் ஆர் சீன் ஆன் ஸ்க்ரீன். ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர் எல்லாம். நிறைய சாங்ஸ் வேற இருக்கு, காட்டல, ரெண்டு சாங்ஸ் மட்டும்தான் காட்டிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் அண்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. சுரேஷ் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். சுரேஷ் நானும் பாலமேந்திர சரோட ஒன்றா ஒர்க் பண்ணோம். சுரேஷ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய விடாமுயற்சி தான், ஹார்ட் ஒர்க். நாங்கள் படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ, ஒன்றா படம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தப்போ அவர் வந்து காலையில் 7 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லுவார், நைட்டு 7 மணிக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சந்திப்போம். ஒரு 10, 10:30 மணிக்கு சந்திச்சு நிறைய பேசிட்டு, சரி சீக்கிரம் கிளம்புறேன் நாளைக்கு இன்னொருத்தர் கதை சொல்லணும் அப்படின்வாரு. தொடர்ந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எப்போதுமே சோர்வடைஞ்சு நான், சுரேஷ் வந்து சோர்ந்திருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்போதும் தன்னை ஒரு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடவே வச்சுக்கிட்டு எப்போதுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பார். எந்த சூழ்நிலையிலும் எந்த அட்வர்ஸ் சிச்சுவேஷன்ஸும் தன்னை தோற்கடிக்க அனுமதிக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்ட்ராங் வில் இருக்கிற ஒரு ஒரு ஒருத்தர் சுரேஷ். அதெல்லாம் வந்து எனக்கெல்லாம் வந்து நிறைய நான் நிறைய கற்றுக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தது. தொடர்ந்து அவர் அந்த எப்போதும் பண்ணிகிட்டே இருக்கிறது. முதல்ல வந்து தமிழில் ரொம்ப ட்ரை பண்ணி அப்புறமா தெலுங்கில் போயிட்டு படம் பண்ணார். படம் பண்ணிவிட்டு திரும்ப அதே படத்தை தமிழ்லேயும் பண்ணார். பண்ணி அதுக்கப்புறமும் ஒரு ஸ்ட்ரகிள், தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தார். எப்போதும் இப்போ வரைக்கும் வந்து சோர்ந்து போகிறதே கிடையாது. அண்ட் தன்னை சரியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒருத்தர். இந்த இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸுக்கு என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ண தயாராக இருக்கேன்னு சொல்லி தன்னை அடாப்ட் பண்ணிவிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ், இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ இந்த இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ். அண்ட் இந்த சாங்கில் ஒரு சையா சையா சாங்கில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு செய்யுளை நாங்கள் பயன்படுத்தியிருப்போம். கோடும் புருவத்து உயிர் கொள்வை மன்னியும் பீடும் பிறர் எவ்வம் பாராய் மார்சு மந்து வாடும் சிறுமின் மருங்கு இழவல் கண்டாய். இது வந்து சிலப்பதிகாரத்தில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸ்ரீதர் சருக்கும் பெரிய நன்றி. அவர் தான் இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னை கொண்டு வந்தார். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற ஃபேண்டசி ஃபிலிம்ஸில் வந்து ரீரெக்கார்டிங் ஸ்கோரிங் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். பட் ஐ வாஸ் ரெடி ஃபார் த சேலஞ்ச். நான் சீக்வன்சஸ்லாம் பார்த்தோன்னே லைக் ஆக்டர்ஸ் எல்லாருமே 100% எஃபர்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் ராயலக்ஷ்மி த்ரூ ஆட் த ஃபில்ம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ நிச்சயமாக அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங் அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் வந்து எவ்வளோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ டேரக்டர் சாரோட விஷனை வந்து நான் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு தெரியும், இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆஸ் அ நியூ கம்போசர் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன், இது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய டாஸ்க்னு எனக்கு புரிய வந்துச்சு. அப்போ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அந்த சமயத்தில் நான் குஜராத்தில் இருந்தேன். குஜராத்தில் இருந்தபோது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று அமைஞ்சுது. பக்கத்தில் புச்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வந்து பாம்பாட்டுகள் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து அது அவங்களுக்கு தினமும் பழகின ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மகுடி, பீன், ஹுலுசி, புங்கி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா வேர்ட்ஸில் நம்ம கூப்பிடுறோம் அதை.
அங்க போய் நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ஓ இந்த மகுடிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்ருதிக்குள்ள தான் வாசிக்க முடியுங்கிறத நான் கத்துக்கிட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சோ நம்ம வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கோர் பண்ணும் போது முடிஞ்ச வரைக்கும் யூனோ எஸ் மெனி ஸ்கேல்ஸ்ல கம்போஸ் பண்ண பார்ப்போம், பட் இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல்குள்ள தான் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து மகுடியை வந்து ஸ்கோக்குள்ள கொண்டு வர முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு ரெண்டு நாள் பேசலாம்னு நினைக்கிறேன். பாம்பு பற்றின ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, பேங்காக்லாம் போய் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி ஸ்கோப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவு எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மக்கள்கிட்ட வந்து பாடல்களையும் சரி படத்தையும் சரி கொண்டு போய் சேர்க்கறது வந்து நிச்சயமாக ஊடகம் வந்து ஒரு பெரிய ரோலில் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். போன படங்கள்லாம் என்னோட காமெடியில் தான் காமெடி படமாக போயிடுச்சு எத்தன், பட் இந்த படத்தில் எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக காமெடிங்கிறது வந்து பாலசரோ நேரி அவர் வர இருந்தா இருக்கணும் ஒழிஞ்சு, மற்றபடி ஒரு சீரியஸான அருமையான ரொமான்டிக் த்ரில்லர் அது. கிளைமாக்ஸ்லாம் வந்து ரீ ரெக்கார்டிங்லாம் பார்க்கும்போது பயங்கர ஃபீலாக இருக்குது, அவ்வளோ நல்லா வர்றதுக்கு காரணம் ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸ் வித் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அவங்கவுங்க வேலையை சரியாக பண்ணது தான் நினைக்கிறேன். அப்புறம் கேமராமேன் ராஜீவல் சார் இன்னைக்கு வரல, இது அவசரமாக வெளியூர் போயிட்டார், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ரொம்ப முக்கியம் வந்து எல்லாமே மெஜ்ஜாகி வரணும், அதாவது வந்து மியூசிக்கும் மெஜ்ஜாகி வரணும், விஷுவல் வரணும், பர்ஃபார்மன்ஸு கரெக்டாக இருக்கணும், லொக்கேஷன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இது ஒரு சரியான படமாக வரும். ஏன்னா அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் இது. ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம், அதை சரியான ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தாங்க, ஜெய், கேத்தின் தாசா, இவர் ராயலட்சுமி, வரலட்சுமி, சரியான ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைச்சாங்க, சரியான லொக்கேஷன் கிடைச்சிது, சரியான எல்லாமே சரியாக கிடைச்சது. காரணம், மிக முக்கியமான காரணம் என்னுடைய தயாரிப்பாளர்னு நான் தைரியமாக சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன இதாக இருந்தது ரொம்ப பெரிய படமாக அவர் மாற்றினார், அவருக்கு மறுபடியும் அந்த சமயத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ஹீரோயின்ஸுக்கு என்ன மாதிரியான ஓரளவு அந்த கவர்ச்சிகரமான சீன்ஸ் இருக்கும், அது கதைக்கு தேவையானதா, வேற எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வல்கரான எந்த விஷயமே இருக்காது. நீங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணி படம் பார்க்குற மாதிரி அந்த படமாக தான் இது வந்திருக்குது. பரபர பரபரம் ஒரு நல்ல படமாக வந்திருக்குது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.